டியர் வியூவர்ஸ், இன்னைக்கு நாம சினிமா மைக்ல 10 சினிமா நியூஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுதா கொங்குரா இயக்கத்துல சூர்யா நடிச்சிருக்க படம் சூரரை போற்று. இந்த படம் அக்டோபர் 30ஆம் தேதி ஓடிடி தளத்துல வெளியாகும்னு படக்குழு அறிவிச்சிருந்தாங்க. இந்தியால தியேட்டர்லாம் ஓபன் பண்ணலான்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல தியேட்டர் ஓபன் பண்றதுக்கான அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளிவரல. ஆனா தமிழ்நாட்டுல அக்டோபர் 22ஆம் தேதிக்கு மேல தியேட்டர் ஓபன் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அக்டோபர் 22ஆம் தேதிக்கு மேல தியேட்டர் ஓபன் பண்ணாங்கன்னா சூரரை போற்று படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகுமா ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகுமான்ட்டு ரசிகர்கள் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்த தமனா கொரோனா சிகிச்சை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பியிருக்காங்க. இப்போ அவங்க வீட்டில் நார்மலாக பண்ணுற எக்ஸசைஸை வீடியோவை எடுத்து அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க. நடிகை ஆண்ட்ரியா புத்தபுதும் கலை படத்துல நடிச்சிருக்காங்க. அந்த படத்தோட பிரஸ் மீட்டிங்ல நடிகை மாஸ்டர் படத்துல நடிச்ச அனுபவத்தை பத்தி கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, மாஸ்டர் படத்துல நடிச்சது எனக்கு ஒரு நல்ல அனுபவமா இருந்துச்சு. விஜய் சார் ரொம்பவே டவுன் டு எர்தா இருக்காரு. இந்த படத்துல நடிச்சதுல இருந்து நான் ஒரு தீவிர விஜய் ரசிகையா மாறிட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆனாலும் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனுஷோட 3 படத்தின் மூலமா தமிழ் சினிமால இசையமைப்பாளராக அறிமுகமானவர் அனிருத். இவங்களோட கூட்டணி தங்க மகன் வரைக்கும் பல ஹிட் பாடல்கள்லாம் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக இவங்க ரெண்டு பேரும் படம் பண்ணல. இப்ப சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல தனுஷோட 44வது படத்துக்கு இசையமைப்பாளராக அனிருத் ஒப்பந்தமாக இருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவங்களோட கூட்டணி இணையறதுனால ரசிகர்கள்லாம் ரொம்ப ஆவலாவே இருக்காங்க. தமிழக கிரிக்கெட் வீரரான வருண் சக்கரவர்த்தி கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்காக ஐபிஎல்ல விளையாடிக்கிட்டு இருக்காரு. அவரோட கையில விஜயோட தலைவர் படத்தோட டேட்டோ ஒன்று போட்டிருக்காரு. இப்போ அந்த போட்டோவை விஜய் ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலாக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டர் படம் எப்படா ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு தளபதி ஃபேன்ஸ்லாம் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அனிருத் இசையமைக்க பிரம்மாண்டமாக உருவாகியிருக்க படம் மாஸ்டர். இந்த படத்தோட அப்டேட் ஏதாச்சும் ஒன்று வராதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மாஸ்டர் படத்தோட படக்குழு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அனிருத்தோட பர்த்டே அன்னைக்கு மாணவர்கள்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்ற கருத்தை மையமாக வச்சு எடுத்திருக்க பாட்டு குயிட் பண்ணடா. இப்ப அந்த பாட்டோட லிரிக்ஸ் வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. இப்ப இத விஜய் ரசிகர்கள் வேற லெவல்ல கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பிரபல இலங்கை முன்னாள் கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் இவருடைய வாழ்க்கை வரலாறு 800 என்ற தலைப்புல படமாக எடுக்க போறாங்க. இந்த படத்துக்கு விஜய் சேதுபதி ஹீரோவா நடிக்க ஒப்பந்தமாக இருக்காரு. இந்த படத்துல விஜய் சேதுபதி நடிக்க கூடாதுன்னு எதிர்ப்பும் ஆதரவும் வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில முத்தையா முரளிதரன் ஒரு அறிக்கையை ஒண்ணு வெளியிட்டு இருக்காரு. அந்த அறிக்கையில என்ன சொல்லிருக்காருன்னா, நான் வந்து ஒரு இந்தியன் என்றும் பிழைக்கிறதுக்காக தான் நான் வந்து ஸ்ரீலங்காக்கு போயிருக்கேன். நான் வந்து ஈழ தமிழர்களுக்கு எதிராக எந்த ஒரு கருத்தும் சொல்லல. நான் சொன்னதா பல தவறான கருத்துக்களை பல பேர் பரப்பிக்கிட்டு வராங்க. ஆனா அது பொய், அவங்களுக்கு நான் பல உதவிகள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் அந்த அறிக்கையில சொல்லியிருக்காரு. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல தனுஷ் நடிச்சிருக்க படம் ஜகமே தந்திரம். இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும்னு கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும்னு தயாரிப்பாளர் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அறிமுக இயக்குனர் ஆனந்தன் இயக்கத்துல விஷால் நடித்திருக்க படம் சக்கரா. இந்த படத்துக்கு இரும்பு திரை பாணிய கடைபிடிக்க போறதா முடிவு பண்ணிருக்காங்க. அதாவது சக்கரா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப பத்திரிகையாளர்கள் மற்றும் பல முக்கிய நபர்களுக்கு போட்டு காமிச்சு அதையே ஒரு விளம்பர யுக்தியா பயன்படுத்த போறாராம் விஷால். இப்ப இந்த படத்தோட இறுதி கட்ட பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆர்யாவும் விஷாலும் நெருங்கிய நண்பர்கள் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்க படம் அவன் இவன் மற்றும் வாசும் சரவணனும். மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நோட்டா அரிமா நபி இருமுகன் படத்தை இயக்கன. இப்ப இந்த படத்துக்கு பூஜை போட்டிருக்காங்க. இதோட ஷூட்டிங் ஹைதராபாத்ல ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான சினிமா நியூஸுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்களுடன் நான்.